சீக்கிரமா வரப்போகுது. அதுல ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட். அதுலயும் முக்கியமா அந்த எங்கர் பீப்புளுக்கான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஃபேக்டரிஸ் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னா 1948. இதுல ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ ப்ரொவிஷன்ஸ்ங்கிறப்போ ஒரு யங் பர்சன்ஸ் வந்து நம்ம வேலையில வைக்கிறோம் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தா சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ் இவங்களை வந்து வேலைக்கு வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ப்ராஹிபிட் பண்ணணும். இப்போ சில்ட்ரன்னா என்ன அடலசன்னா என்ன அப்படின்னா 14 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க வந்து சில்ட்ரன். இதே அடலசன்ட் அப்படின்னா அந்த 14க்கு மேல 18க்குள்ள வந்து இருக்கவங்க அடலசன்ஸ்ல வருவாங்க. அப்பவும் வந்து ஒரு சர்டிபிகேட் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கினவங்க மட்டும்தான் அடலசன்ஸ்ல வருவாங்க. இப்ப அந்த ஏஜ் குரூப்ல இருந்துட்டே ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னா அவங்க வந்து சில்ட்ரன் குள்ளதான் வருவாங்க. அதை பத்தி டீப்பா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து செக்ஷன் 67. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எந்த ஃபேக்டரியுமே 14 வயசுக்கு கம்மியா இருக்கவங்கள எம்ப்ளாய் பண்ண கூடாது. அதுதான் வந்து இந்த செக்ஷன் 67 வந்து சொல்லுது. அடுத்தது செக்ஷன் 68. செக்ஷன் 68 வந்து அடலசன்ட் பத்தி பேசுது. அப்போ செக்ஷன் 67 வந்து சில்ட்ரன் பத்தி பேசுது, செக்ஷன் 68 வந்து அடலசன்ட் பத்தி பேசுது. இங்கதான் வந்து டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எபோ த ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ், 15 வயசுக்கு மேல பட் பிலோ 18 இயர்ஸ் இவங்கதான் வந்து அடலசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் அங்க இருக்க மேனேஜர் அந்த ஃபேக்டரியில இருக்க மேனேஜர் வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கோம். யாருக்குன்னா அந்த அடலசன்ட்டுக்கு. அதை யார் தருவாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபைங் சர்ஜன் வந்து அதை தந்திருக்கணும். அதை வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அடலசன்டா வந்து கருதப்படுவாங்க. அடுத்த பாயிண்ட், இப்போ அந்த அடலசன்ட் அவங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கியாச்சு. அப்போ அந்த சர்டிபிகேட் வாங்கியாச்சு அப்படின்னாலே அவங்க வந்து சில்ட்ரனா கருதப்பட மாட்டாங்க, அடல்ட்டா தான் வந்து கருதப்படுவாங்க. எது எதுல அப்படின்னா ஒர்க்கிங் அவர்ஸ், அப்புறம் ஆனுவல் லீவ் வித் வேஜஸ். அதாவது ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வர்ற ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்காது, கொஞ்சம் அந்த அடல்ட்ஸுக்கு வர ஒர்க்கிங் அவர்ஸ் மாதிரி வரும். பிளஸ் லீவ் வித் வேஜஸும் வந்து இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்தது இப்போ சர்டிபிகேட் வந்து வச்சவங்களுக்கு அலர்ட்டா கருதணும். இப்ப சர்டிபிகேட் இல்லாதவங்க வந்து சைல்டா தான் கருதப்படுவாங்க. 15 இருந்து 18 வயசுக்குள்ள இருந்தாலும் அவங்க வந்து சர்டிபிகேட் இல்லைன்னா சைல்டா மட்டும்தான் கருதப்படுவாங்க. அடுத்தது இப்போ அடலசன்டா இருந்துட்டு 17 வயசு ஆகல அப்படின்னா அப்போ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அடலசன்டா வந்து இல்ல, அதாவது 17 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகல, பட் வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து 6 AM to 7 PM குள்ள மட்டும்தான் அவங்களை வந்து வேலைக்கு வந்து அமர்த்தணும். இது வந்து ஒரு பாயிண்ட், இது வந்து முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பாசிபிலிட்டியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எப்ப அடலசன்ட் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கவங்க தான் அடலசன்ட்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் இருந்தும் வந்து இந்த மாதிரி பணி அமர்த்துறப்போ 6 AM to 7 PM இது ஒரு பாயிண்ட். சர்டிபிகேட் இல்லைன்னா சில்ட்ரனா கருதுவாங்க, அது ஒரு பாயிண்ட். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கும். அடுத்தது இப்போ ஃபீமேல் அடலசன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே 10 PM to 5 AM வந்து வேலையில அமர்த்தக்கூடாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுலாமே வேரியஸ் பாசிபிலிட்டிஸ், இது வந்து ஒரு தனி பாயிண்ட். ஃபீமேல் அடலசன்ஸ் வந்து 10 PM and 5 AM குள்ள வேலையில வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது அந்த பீரியட் ஆஃப் ஒர்க் பாத்தீங்கன்னா அதை வந்து ஷிப்ட்ஸா தான் வந்து லிமிட் பண்ணும். இப்ப ஃபுல் டே வந்து ஒர்க் வாங்கக்கூடாது, வேரியஸ் ஷிப்ட்ஸ்ல தான் வந்து அவங்கள வச்சுக்கணும். அடுத்தது ஷிப்ட்ஸ் வந்து ஓவர்லாப் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு நாளைக்கே ஒரு 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் இருக்கப்போ முதல் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் அப்படியே ஒட்டுக்கா பாக்குற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஓவர்லாப். அடுத்தது ஸ்ப்ரெட் ஓவர் வந்து 5 hours எக்ஸ்டீட் ஆகக்கூடாது. இப்ப வேலை செய்யறப்போ 5 hours மேல உங்களுக்கு கண்டினியூஸா வந்து கேப்பே இல்லாம வேலை வாங்கக்கூடாது. அடுத்தது சைல்ட வந்து
ஒரே ரிலேல தான் எம்ப்ளாய் பண்ணும். இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட்லயே இருக்காங்க அப்படின்னா அதே ஷிஃப்ட்ல தான் கண்டினியூஸா வந்து வேலை வாங்கணும். அப்படி ஷிஃப்ட் அந்த ஸ்ப்ரெட் ஓவர் வந்து மாத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து மாத்தலாம், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வேணா மாத்தலாம். கண்டினியூஸா அப்பப்போ இந்த ஷிஃப்ட்ல பாருங்க அந்த ஷிஃப்ட்ல பாருங்க மாத்தி மாத்தி வந்து நம்ம ரிலே வந்து மாத்தக்கூடாது. அடுத்தது டபுள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வாங்கக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்ல தான் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு ஷிஃப்ட்ல மட்டும்தான் வேலை வாங்கணும், மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட் வந்து வேலை வாங்கக்கூடாது, பார்க்கவும் சொல்லக்கூடாது. அடுத்தது நோ எக்ஸம்ஷன், எதுல அப்படின்னா செக்ஷன் 52 வித் வீக்லி ஹாலிடேஸ். அப்ப வீக்லி ஹாலிடேஸ் வந்து செக்ஷன் 52 கீழே வருது, அதுல எக்ஸம்ஷன்ஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது நைட்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து வாங்கக்கூடாது, அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியில அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு வீடியோ கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.